இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, இன்னைக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதனால பார்ப்பவன் மாற்றம் என தாமரை மலரடை வீட்டில் இருக்கக்கூடிய
லக்ஷ்மி தேவியை கண்டு வணங்கி ஆசிபத்து அடைந்தேன் கைலங்கரி. நான் எழுத்து பூட நடுவே நரம்பர் இருக்கும் காலம் தலையும் கடைச்சாதி மேலாக மொட்டு முதல் எழுத்தும் மோது மூன்றாம் எழுத்தும் விட்டால் பரவனுக்கு வீடுங்கிறது கவி. நான் எழுத்து பூடு என சொல்லக்கூடியதோ கோயில புகையிலங்கிற வார்த்தையில பூனாங்கிற முதல் எழுத்தையும் ஈனாங்கிற மூணாவது எழுத்தையும் எடுத்துட்டோம்னா அடுத்து விழுகக்கூடிய வாசகம கைலை. கைலைகளை வீட்டிருக்கக்கூடிய சிவபெருமான் அப்பேற்பட்ட சிவபெருமான் அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்தில் ஒரு எழுத்து அறந்து கூட வரலே அஞ்சல் 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 அம்பலத்தில் ஆடுமே அப்படின்னு அவர் ஆடினார் அம்பலத்துல. இன்னைக்கு நம்ம ஆடுறது சம்பளத்துல, அவர் ஆடுனது தில்லையில, நம்ம ஆடுறது எருக்குமாரி பட்டி எல்லையில. அதே நேரத்துல உலகத்துல சொன்னானே அரியத நமச்சுவாய் அமாவி அந்த மானதம் மாறி அந்த நூறு வந்துடும் சுரியதோட எழுத்து என்று சொல்லுவேன் பாக்கியம் தோச தோச பவமாகி தூர தூர ஓடவே பாட்டில்லாத பிரமனை பரமலோக நாதனை நாட்டில்லாத நாதனை நாரிபங்க வாகனை கோடிமல்ல வாய்வதைத்த முனுகுணுத்த மந்திரம் வேட்டைக்காரர் குசுப்பு சுப்பை கூப்பிடாமல் நின்றதே ஓடி 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 உட்கார் அந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் அணிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கா கோடி ஓடி கோடி ஓடி என்னிருந்த கொடி என சொல்லக்கூடிய சிவபெருமான் அப்பேற்பட்ட அத்திகிலே கரம் அத்திகிலே மன முத்துகிலே நட மத்திகிலே பாட்டுக்கு அமைச்சியது புத்தி அவளை அடைந்தால் ஏற்படும் ரமேஷ் மனிதனுக்கு நிதானம் மூணு வருஷம் நிதானம் இல்லாம நடந்துட்டேன். உலகத்துல எத்தனை இடத்தை கண்டு வந்தாலும் இன்னைக்கு அவசியம் தளவம் உண்டு அறிவாளிகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடத்தை கண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே ஆகலாம் என்று இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு கழகம். கழகம்னா சாதாரண கழகமா இரவுலையும் கழகம் பகல்லையும் கழகம் வீட்டுக்கு போனா கழகம் சங்கத்துக்கு போனா கழகம் யாரை வாங்குவோம் எந்த வகையில வாங்குவோம் அப்படின்னா உலகத்துக்காக பிறந்து உலகத்துக்காக பிறந்து பட்டி என சொல்லக்கூடிய மந்திரியா இருந்தான். அதே நேரத்துல பார்க்க போனோம்னா எதுக்காக மறக்க முடியலன்னு சொன்னேன்னா ஏற்கனவே தவறு செஞ்சிருக்கிறது ஒத்துக்கணும் வந்த மனுஷன். ஆனா அதுதான் உண்மையுன்னு பேசுவாங்க ஒரு சில பேர். அது தவறு இருந்தாலும் கூட ஒரு தாயை வந்து குழந்தை எட்டி உதச்சிருச்சு அப்படின்னு சொன்னா உடனே தாயை அந்த குழந்தையினுடைய காலை வெட்டி எரிஞ்சிட மாட்டா, திரும்பவும் பால் கொடுத்து அந்த குழந்தைய வாழ வைப்பா. அதுபோல தமிழ் தாயா இருந்து திரும்பவும் தவறு செய்த என்னை ஒரு அன்னை போல நினைத்து என்னை வாழ வைக்கக்கூடிய இந்த மண்ணையும் மக்களையும் மனமாக நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். இப்படியாக நினைக்கக்கூடிய நேரத்துல இந்த உலகத்துல யாரு தேவை அப்படின்னா
சக்தி இல்லாமல் உலகமே கிடையாது. அதனாலதான் மாரியம்மன், இந்த மாரியம்மன் பேர் ஏன் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா ரேணுகாதேவி என சொல்லக்கூடிய ஒரு கதையில ஏற்பட்டது. அன்னைக்கு மாரி வந்து தலை உட்காரத்தால மாரியம்மன் அந்த ஒரு கடவுள் ஏற்பட்டுச்சு, தெய்வம் ஏற்பட்டுச்சு. அப்பேற்பட்ட சக்தி இல்லாம உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டா சிவனும் சக்தியுமே ஒண்ணு, சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, சிவம் இல்லாமல் சக்தி இல்லை அப்படின்னு. அந்த சிவனே வந்து யாருக்குள்ள அடக்கம் அப்படின்னா மாரியம்மன் என சொல்லக்கூடிய அந்த சக்திக்குள்ளதான் அடக்கம். அதனாலதான் ஆரணத்தி நாரணத்தி அகமத்தி அகண்டத்தி எம்பரத்தி காரணத்தி காரணத்தி வாரணத்தி கனகமலர் கற்பனை காட்சி தந்த சீரணத்தி மாரணத்தி திங்கள் ஜோதி சும்பரத்தி அம்பரத்தி சிவகாமத்தி பூரணா பொற்கமலர் பருவத்தாயி புவன மகேஸ்வரியை இந்த முத்துமாரி அம்மனை வணங்குவோம்னு சொல்லி உலகத்துல என்னக்கே வணங்குறதுக்கு காரணம். ஆனால் அதே நேரத்துல அதுவும் வந்த அந்த சிவனும் சக்தியும் ஒண்ணுங்கிறதுனால அந்த சிவன் அப்படின்னா விஸ்வநாதன் சும்மாவே இருக்க மாட்டாரு. ஏன்னா உலகத்துல எல்லாத்துக்கும் உண்மையிலே உத்தமர் அவர் தாங்க, எல்லாத்துக்கும் நடுவர், இந்த பக்கம் பிரச்சனைக்கே போக மாட்டாரு. அந்த விஸ்வநாதன் என்ன சொல்லக்கூடிய சிவன், அப்பேற்பட்ட சிவனை மனதில நிறுத்தி நாரதர்னா, அதாவது மற்றவங்க எல்லாம் வந்து சினிமா பாட்டு பாடுறாங்க பாடலாம், இருந்தாலும் நாரதர்ங்கிற முறையில ஒரு பக்தி பாடலை பாடி அதுக்கப்புறம் தொடங்குவோம் அப்படின்னு யாரும் கோச்சுக்காரிய இப்ப பண்ணாதான் ரெண்டு மூணு பாட்டு பாட முடியும், அப்புறம் வாய்ப்பு கிடைக்காது பாடுறதுக்கு. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததாம். எல்லாம் அந்த ஆற்கனை போட்டுக்கிட்டு அமைச்சிக்கிட்டு உள்ள பாட்டையும் கெடுக்கிறது பல பேர் உண்டு. ஆனா பெற்றிலேயே அதை காமிக்க முடியும் காமிக்கிறது விஸ்வநாதன் ஒரு ஆள் தான், உண்மைதான். அதனாலதான் என்ன ஹார்மோனியம்னு எதுக்கு வச்சான் அப்படின்னா நாடகத்துக்கு ஆர்கனையும் கம்ப்யூட்டரையும் கொண்டாந்து இவ்வளவு விரிச்சு வச்சுக்கிட்டு இவங்க கொடுக்குற மிஸ் வால்யூம் பூரா அது எடுத்தனும் மைக்கையும் இங்கே கேட்காது. அதெல்லாம் அந்த மாதிரி நடந்துகிட்டு அதே ராகத்துல வரக்கூடிய பாடல் அங்காளமுதமும் அருள் பொழியவே காணம் மனம் சிவமயமாக தெரிகிறதே இருக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னால இந்த இடத்தையும் இடத்தினுடைய அழகையும்
அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துல வீடு நல்லா இருந்தாதான், உலகத்துல ஒரு வீடு நல்லா இருந்தாதான் ஒரு வீதி நல்லா இருக்கணும், ஒரு வீதி நல்லா இருந்தாதான் ஒரு ஊர் நல்லா இருக்கும், ஒரு ஊர் நல்லா இருந்தாதான் இந்த நாடு நகரம் எல்லாமே நல்லா இருக்கும். அதனால தலைநகரத்துல நினைக்கக்கூடிய நேரத்துல ஏதோ நினைக்கிறேன் அதை எண்ணத்துல கிடைக்காது. அதனால பார்க்கும்போது ஏதோ வளத்திலே ஒரு இன்பம் இருக்கு, என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னை சற்று உற்று பற்றற்று நோக்கி நமது காரியத்தை தொடங்கலாமா? ஆலோலம் சோர், இன்னைக்குதான் யாருமே தூங்காம இருக்க. ஆலோலம் சோர், அருமையான காணம், பெருமையான காணம். இந்த மாதிரி காணத்தை நம்ம பகுதியிலே காணமே, அதாவது கடவுளுடைய அமைப்பு யார் யாரு எங்க வரணுமோ அப்படிதான் இந்த மேடைக்கு வர முடியும். அது கடவுளுடைய அமைப்பு. அது மாதிரி இந்த பெண்ணை பார்க்கும்போது உண்மையில சந்தோஷம். பாட்டுல பல வகை பாட்டு, இந்த மன்னமன் வந்தான் அடினு ஒரு பாட்டு பாடுனாங்க, ஆடுகின்ற நாட்டி பிள்ளைகளேன்னு பாடுனாங்க. நான் தூங்குறேன் மட்டும் நினைக்கவே கூடாதுன்னு சரியா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். இருந்தாலும் கூட இந்த பாட்டெல்லாம் ரொம்ப சிரமமான பாட்டு, அது நீங்க எல்லாம் வந்திருக்கிறதுனாலதான் அவங்க பாடுனாங்க. அருமையான காணம், இந்த மாதிரி காணத்தை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் உலகத்துல எத்தனை பேரை பார்த்திருக்கேன், ரம்பாவை பார்த்தேன். ரம்பாவுக்கு சாமி, ரம்பாவுக்கு ரம்பாவுக்கு கும்பா பெருசா. எங்க இந்த உடமையை போய் நானா பார்த்தேன் சாமி, ரம்பாவ புதுடெல்லியே பப்பாயா பார்த்ததுங்க. நம்பை ஊர்வசி துரோத்மைங்கிற பல பெண்களை பார்த்திருக்கேன். இருந்தாலும் வள்ளியை பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த இடத்துல எப்படி இருக்கிறது, இருங்க எப்படி இருக்கிறது. உலகத்துல பெண்களுக்கு 32 லட்சணம் உண்டு. குக்கோகம் படிச்சவங்களுக்கு நிச்சயமா தெரியும், 32 பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப உயரமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டையாவும் இருக்கக்கூடாது. அதுக்குதான் சொன்ன 32 சம உயரம், மிருது தேகம், தொட்டு பார்த்தோம்னா அப்படி மென்மையா இருக்கணும், எருமத்தூர் மாதிரி இருந்தா நல்லாவா இருக்கும், விளங்குமாறு சம உயரம், மிருது தேகம், கருத்த மயிர், வட்ட முகம், பெருத்த கண், நேர் நாசி, சிறுத்த வாய், சுபந்த உதடு, நிலவு போன்ற தந்த பத்தி பல்லு பழிச்சிருக்கணும், சங்கு போன்ற கழுத்து, நெடுந்தோல், கைகள் வந்து நீளமா இருக்கணும், நெடுந்தோல், அங்குசம், சங்கம், துவசம், பதமாதி ரேகையில கூட சுக ரேகைன்னு சொன்ன, ஒத்த பயோதரம், சம வயிறு, சிறுத்த இடை, பெருத்த சகுனம். சகுனம்னா என்ன சாமி? கடுந்து இல்லாமல் கழகம் அறியாமல் இனிய பொருளாக இருக்கக்கூடியது 32 பெண்களுக்கு உண்டு. ஆனா எங்க அப்பா படைச்சிருக்காருன்னா இந்த பொண்ணுக்கு எங்கேயும் வஞ்சகம் பண்ணல. ஆமா சாமி, நல்லா படைச்சிருக்கேன். ஆனா வள்ளிதான் நல்லா இருக்குன்னா பக்கத்துல இருக்க கிள்ளி எப்படிங்க சாமி? நாட்டுக்கோழி நச்சுன்னுதான் இருக்குன்னு மாதிரி சாமி நேரம் ரெண்டு பேரும். ஆஹா, நிறத்தை பத்தி இடப்படாதீ, கருப்புலதான் உலகமே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் வந்து பகல் பூரா உழைக்கிறான்னா இரவுல தூங்கணும்னா இருட்டுங்கிற கருப்பு தேவை. மனிதன் வந்து சாப்பிடணும்னா உணவு தேவை. அதுக்கு மழை பெய்யக்கூடியதான கார் மேகம், அதனுடைய நிறம் கருப்பு தான், அதனால அதுவும் தேவை. வெள்ள முடி இருந்தா மட்டும் பார்வை கிடையாது, அதுல இருக்கக்கூடியது கருவிழி, அந்த கருப்பு விழி இருந்தா தான் பார்வை கிடைக்கும். அதனால கருப்பு வந்து என்னைக்கும் உறுப்புக்கு பொறுப்பா இருக்கு. நெருப்பு மாதிரி நீங்க கொஞ்சம் வெள்ளி அடிக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? இருந்தாலும் கூட இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சதே கருப்பு தானே, அப்புறம் எதுக்கு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் என்ன? இன்னைக்கு ஆரஞ்சு கலர் ரொம்ப பேர் சாப்பிடறானா, கருப்பு கலர் தான் சாப்பிடறான். அதுல கூட அப்படி சும்மா விடுங்க. அப்படியா? ஆக வள்ளியினுடைய அழகையும் கிள்ளியினுடைய அழகையும் பார்க்கக்கூடிய நேரத்துல பாட்டிலே பல பாட்டு உண்டு. வென்றையிலே ரேவதி ராகத்துல நினைக்கும் போது எஸ்பி பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க, நான் பாடின பாட்டுல சிரமப்பட்டு பாடினது இந்த பாட்டு ஒண்ணுதான் அப்படின்னு. அப்பேற்பட்ட பாட்டு காதல் ஓவியத்துல அது எப்படிங்கிறது. தொதுபலையில அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு
என்ன இதுவா சிரமப்பட்டு அவர் பாடினாரு, காதல் ஓவியத்துல அவர் பாடினது என்ன பாட்டு அப்படின்னு பார்க்க போனோம்னா, அறக்கு மஞ்சள் பூசு அழகுள்ள
அரட்டப்பா பவுடர் பூசும் அடர் சாப்பிட அறி உலகம் இல்லை வேண்டதா பலர் கைப்பட்டதா கைப்படாதரா போற்றி அருட்பெரும் ஜோதிதன் பெரும் கருணை விஸ்வநாதா நான் முதலில் சொன்னதை போல் பெண் வேண்டும் என்று கேட்டால் நீ நலமாக வாழலாம் இரண்டாவது சொன்னதை போல் பெண் வேண்டும் என்று கேட்டால் என்ன போலதான் தெரியும் நான் கெட்ட பின்புதானடா உலகத்தில் ஞானியான இந்த மானிடர்கள் அற்ப சுகத்திற்காக அலையாய் அலைகிறார் இந்த பெண் சுகத்தில் என்ன இருக்கிறது ஒரு மசன் கிடையாது அதற்குத்தான் பட்டினத்தார் போன்ற ஞானிகள் அழகாக சொன்னார்கள் வெட்டுண்ட புண்ணிலே விட்டு விட்டு ஆட்டு மானிடா என்ன சுகம் கண்டாய் பிறந்த இடத்தை தேடுதே பேதை மன நெஞ்சமே கறந்த இடத்தை நோக்குதே கண்ணென்றா கைய வெட்டிட்டு நின்றா பிறந்து பாருங்க அது அது மாதிரிதான் தெரியும் அதுக்கு அந்த அலைச்சலையும் பிறந்த இடத்தை தேடுதே பேதை மன நெஞ்சமே எந்த இடத்தில் இருந்து பிறந்து வந்தோமோ அதை பார்க்கறதுக்கு நாயா நாக்க தொங்க போட்டு அலையிறேன் கறந்த இடத்தை நோக்குதே கண் எந்த இடத்தில் தாயிடும் பால் குடித்தோமோ அதை பார்க்கறதுக்கு டிவி விசிடி செல்போன்ல கூட வச்சு பார்த்துட்டு இருக்கேன் இதெல்லாம் ஒரு உலகம் யாருடா வேலிமலை இல்லையா ஞானிகளும் சித்தர்களும் வரக்கூடிய சித்தி போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அபாயம் இதுவே என்று சொன்னார் அப்படின்னு சொல்லி உலகத்துல சிவனுக்கு வருமப்படுதான் நான் தான் ஒரு முனிவன் வந்திருக்கேன் நீங்க யாரு நான் ஒரு சித்தன் ஐயா சித்தனா ஆமா 18 சித்தனை கேள்விப்பட்டிருக்கேன் நான் 19வது சித்தன் 19வது சித்தனா என்ன சேர்த்தாங்க அந்த குழந்தைகிட்ட வாழை பிறந்திருந்தால் வாங்கி நோகும் என்று சொல்லி தாழை பிறந்தின்ற சாபனாக்கு வந்ததடி தாழ பிறந்தின்ற சாபனாக்கு வராமல் வாழை பிறந்திருந்தால் என் கண்ணம்மா வாழ்வனக்கு வராதுன்னு கேட்டது ஒரு சித்தன் புல்லரிடம் போய் புருதனக்கு வேணும் என்று பல்லை முகை காட்டு பறக்க விழிக்கிறண்டி புல்லரிடம் போகாமல் புருதனக்கு வேணாமல் பல்லை மிக காட்டாமல் இந்த உலகத்துல புருதனக்கு தாராயோ அப்படின்னு கேட்டது ஒரு வகை சித்தன் அதே நேரத்துல அஞ்சாத கல்லனடி ஆறு மட்ட பாய பையடி நெஞ்சார பொய் சொல்லு நேயமுள்ள நிட்டுரன் கஞ்சா வெறியரடி கை சேதமாக முன்னே அஞ்சாத என்று சொல்லி என் கண்ணம்மா ஆண்டியிருந்தால் ஆகாதோ அப்படின்னு கேட்டது ஒரு சித்தன் அழுத்திலே சொல்ல செலுத்திலே நான் வலுத்திறேன் என படத்துல கழுத்துல மகேஸ்வரன் முண்டு கண் கண்டு வாரடி வாழைப்பண்ணே அப்படின்னு சொன்னது ஒரு சித்தன் தில்லையில் முல்லையில் வல்லையில் ஆடிய வல்லவள் வாழைப்பண் மீது நிலை சல்லாப கும்மி தமிழ் பாடவரும் தொல்லைப்பனை போக்கு வாழைப்பண்ணே அப்படின்னு பாடினது ஒரு வகை சித்தன் பையூரில் இருந்து பாலூரில் பறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடரையே மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடர் என்றால் பையூர் மெய்யூர் என் கண்ணம்மா பாடாய் முடியும் அப்படின்னு சொன்னது ஒரு சித்தன் நீங்க எந்த அதாவது 18 சித்தர்கள் தான் நான் கேள்வி நீங்க 19வது சித்தர்னா எந்த வகையில நான் பாம்பாட்டு சித்தருடைய தம்பி பூம்பாட்டி புத்தன் பூம்பாட்டி புத்தனா கேள்விப்படாத பட்டணத்தாருக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பா பையன் அப்படியா நகரத்தார் அப்படியா அவர் காவிரி பூம் பட்டணத்துல பிறந்ததுனால பட்டணத்தார் நான் மதுரை திடீர் நகரத்துல பிறந்ததுனாலும் நகரத்தார் அவர் பிடிச்சதும் கரும்பு எதுக்கு கரும்பு பிடிச்சது கம்பு ஏன்னு கேட்டா நீங்க கம்பு போடுறாள்னு நல்லா தெரியுது சிவசிவா சிவசிவா ஒரு காலத்திலே போட்டேன் இப்ப கிடையாது அப்படின்னு வெறுத்து தானே இப்படி வந்துட்டு அப்படியா சும்மா சித்தரா சேப்பாங்களா தூங்கையில வாங்குகின்ற மூச்சு அது சுழிய மாதிரி போனாலும் போச்சு அதனால வாழ்க்கைகளை எல்லாத்தையுமே அனுபவிச்சு எருவாய் கிருவர்கள் மேலேறும் புழுக்கு உண்டுன்னா எருவாய்க்குனா இந்த ஆசிரமாயி அதுக்கு ரெண்டு விளக்கில தான் மேலேறும் புழுக்கு உண்டுன்னு சொன்னாரு கருவாய்க்கோ கண்கலங்க பட்டாய் திருவாரூர் தேரோடும் வீதியிலே செத்துக்க
கடற்கரானி நீரோடும் தாரைக்கே நீனு சொன்னது பட்டினத்தாரு சொன்னாரு. நீங்க எதுக்காக அவர் கர்ப்பம் அதனால பிடிச்சாரு? நீங்க கம்பு எதனால பிடிச்சிருக்கீங்க? இன்னைக்கு சாதாரணமா சித்திரா சேப்பாங்க, ஏதாவது கவி பாடணும் இல்லையா? ஏதாவது கவி வேணும்ல? கவி பாடிருக்கேன், சிலேடா கவி பாடிருக்கேன். சிலேடாயா? ஓடும் இருக்கும் அதன் உருவாய் விழுத்துனா நாடும் குழந்தைக்கு நானாவது செய்டையே தீங்கானதுக்கு இல்ல திருமண ராயன் வரை தேங்காய் நாய் முனை சொற்குங்கிறது சிலேட பத்தியா? ஓடும் இருக்கும் நாய்க்கு தேங்காய்க்கு இந்த முதல் பிடிச்சிருக்கேன் பாருங்க. ஓடும் இருக்கும் தேங்காய்க்கு, நாய் வந்து ஓடும் இருக்கும், ஓடும் இருக்கு, உள்வாய் விழுத்து இருக்கும். உள்ள உடச்சு பார்த்தோம்னா தேங்காய்க்கு வெண்மையா இருக்கும், நாயினுடைய நாக்கு வெண்மையா இருக்கும். ஆமா, நாடும் குழைதனக்கு நானாவது செய்டியே அப்படின்னா கொத்து கொத்தா தேங்காயை கொடுத்தாலும் அது வெக்கப்படாது நானாவது. ஆமா, அதே நேரத்தை எத்தனை பிள்ளைய பார்த்தாலும் நாய் வந்து வெக்கப்படவே படாது. அந்த மாதிரி பார்க்க போனா தேங்காய்க்கு நாய்க்கும் சொன்ன. அதே போல நீங்க சித்தே சொல்றீங்கன்னா சாதாரண ஒரு எள்ளுக்கும் பாம்புக்கும் பாடினானே. ஆமா, எப்படி அழகா பாடுனா? ஆடி குடத்தடையும் ஆடும் புதையரையும் மூடித்திருக்கும் முன்னாட்டும் ஓடும் மண்டை பற்றி பரபரவன ஏறும் பாரில் பின்னாக்கும் உண்டாம் உச்சியுடு பாம்பு எள்ளனவே ஓதே. இப்போ நஞ்சிருக்கும் தோழி இருக்கும் நாதர் மூடி மயில் இருக்கும் வெஞ்சனத்தார் பற்பட்டால் மீளாது அப்படின்னு சொன்னான. பாம்பாகவும் எலுமிச்சம்பளத்துக்கும் பாம்புக்கும் சிலேடையா சொன்ன. இப்ப நீங்க சித்தன்னு சொன்னீங்கன்னா எதையாவது ஒரு சிலேட இப்ப நீங்க சொல்றீங்க பாடாட்டி உங்களை நம்ம விடுற மாதிரி கிடையாது. என்ன சிரிக்கிறீங்க? எப்படி எள்ளுக்கும் பாம்புக்கும் அவன் ஒத்துமை காட்டினானோ சரி, அதே போல நான் சாம்புக்கும் பாம்புக்கும் ஒத்துமை காட்டியிருக்கிறேன். சாம்புக்கும் பாம்புக்கும், சாம்பு உயிரற்ற பொருள், பாம்பு உயிர் உள்ளது, ரெண்டுக்கும் ஒத்துமை காட்டியிருக்கேன். எங்க பாப்பா சொல்லுங்க, பாடுறேன் கேளுங்க. வலுவலு ஒன்றிருக்கும் பிடித்தால் வழுக்கும் கவனம், வலுவலு ஒன்றிருக்கும் பிடித்தால் வழுக்கும் போட்டால் நுரைத்தல்லும் சாம்பும் பாம்பும் என ஓதே. இதனுடைய விளக்கம் கேளுங்க. பாம்பு நம்மள போட்டு வாயில சாம்பும் பாம்பும் என ஓதே. இல்லன்னா சித்தர சேப்பாங்களா அந்த குரூப்ல? என்னுடைய நாமதயம் நாரதர்னு பேரு. சிவசிவா சிவசிவா, பெரிய இடத்துல நாம் சந்தித்திருக்கிறோம். நாரதரா, வெள்ளத்தான் அழியாது விந்தனால வேகாது வேந்தனாலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தால் நேரமதியை குறைபடாது கல்லுக்கும் எழுது காவலுக்கும் எழுது கல்வி என உள்ளத்தை பொருள் இருக்க உலகத்தை பொருள் தேடி உழல்வதேனும் கல்வியை கொடுக்கக்கூடிய கலைவாணி கலைவாணியினுடைய புதல்வன் நாரதர். கேள்விப்பட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், ஒரே ஒரு தடவை பார்த்தேன். எப்ப தொங்கும் போது? தொங்கும் போதா? அந்த மாதிரி ஓவியத்தில் இப்படி தொங்க விட்டு இருந்தாங்க பார்த்தேன். நீங்க தானே? அது நானே தான். நீங்க இல்லாத புராணம் இல்லையாமே? ஆமா, எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். நிறைய ஜோலி பார்த்திருக்கீங்களா? குடும்பத்தை கருத்து நீங்க தானே? சும்மா பொறுமையா இருந்துட்டு ஒரு ஒற்றுமை உண்டு. ஒற்றுமை பரியாதம் பரமேஸ்வரன் குடும்பத்தை நாசமாக்க முடியல ஐயா. பரமேஸ்வரன் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் ஜெகத்தினை அழித்துவிடும் பாரதியார் சொன்னாரு. அந்த மாதிரி உணவு கிடைக்கணும்னா வெள்ளாமைங்கிறத போட்டா தான் உலகத்துல வந்து வீட்டுக்குள்ள வந்து நெல் வந்து குருத்துக்குள்ள ஒட்டி வைக்க முடியும். வாழ்க்கையில கல்லாதவன் யாரு? கண்ணிருந்து குருடா இருக்கக்கூடிய குடும்பத்தை என்ன கேட்கறீங்க? ஒரு மனுஷன் ஒரு வீட்டுக்கு போனா வீட்டுல சின்ன பிள்ளைங்க ரெண்டு உள்ள இருக்காட்டா, அந்த முருகனும் விநாயகனும் ஒரு ரெண்டு ரொட்டி பாய்ட்டு ஒரு ரெண்டு வாழைப்பழம் இந்த கடலும் ரெண்டு கூட ஐயா கிடைக்கல. ஒத்த பழத்தை கொடுத்து ரெண்டு வயலு எனக்கு தான் உனக்கு தான் நினைச்சுக்கிட்டு சின்ன பையன் ஒரு சுத்திரம் உலக சுத்திரன் மயில் ஏறி ஓடிப்பிட்டான். பெரிய வயல் ஆத்தாலே அப்படி சுத்த பழத்தை எடுக்கணும் புடிங்கிட்டான். சின்ன பையன் பழம் கிடைக்குங்கிற கோபத்துல கோமல தூங்கி விட்டு அம்மன குட்டியா பல்லு என்கிட்டு கிடைச்சான். குடும்பமே அக்கச்சுக்கா போச்சு ஐயா. போனாலும் ஏங்க நல்லாவா இருக்கு அப்படி நினைக்காது.
இருக்கீங்க. அன்னைக்கு கனி கொண்டு போற காரணத்தினாலதான் பழனிங்கிற ஒரு ஸ்தாபனம் ஏற்பட்டுச்சு. திரு ஆவினன் கூடிய நான் சொல்லக்கூடிய பழனிங்கிற ஒரு ஆறு வடை வீடுல ஒரு வடை வீடு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தது அந்த பழம் தான் காரணம். நல்லதுதான் ஒரு இருந்தாலும் நீங்க எப்படி செஞ்சிருந்திருக்கலாம். சரி முருகன் உடனே உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு மைத்துனர் வேணும். வாங்கடா மாப்பிள்ளைல உட்காருங்கடா. மாமாட்ட ஒரு பழம் தான் இருக்கு. என்ன செய்வேன் ஆத்தா பாருங்க கொடுத்து பார்த்தா அப்படி அருவாமனை எடுத்து பார்த்தா ரெண்டு அறுத்து நீவாஸ் இந்த நீவாஸ் கூட இருக்க கொட்டையை அப்பி ஜிவர் மாட்டை கூட கொடுத்துருக்கலாம். பங்காளிச்சம் இல்லாம போயிருக்கு பாருங்க. ஏன்னா அந்த கனியை வந்து அறுக்க கூடாது. அறுக்காத கனி அதை முழுமையா சாப்பிட்டாதான் அதுக்கு மரியாதை உண்டு. அதனாலதான் இன்னைக்கு விநாயகர் இந்த கனியை சாப்பிடாம கையில வச்சிருக்காரு. கைத்தல நிறை கனி அப்ப முடபல் பொருள் கப்பிய கரிமுக நகைவேணி ஆமா அப்படின்னு திருப்புகள்ல சொன்னானே கைத்தல நிறை கனி இன்னைக்கு அந்த கனியை கையில தான் வச்சிருக்காரு. அதனால அறுக்காத கனி. இந்த கடலுக்கு அங்கிட்ட ஒரு நகரம் இருக்குல்ல. ஆமா இந்த சீதையை குடுத்தி கொண்டு வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா இலங்கை 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 உலகத்துல தன்னுடைய தலையவே வந்து எடுத்து தன்னுடைய கையினுடைய நரம்பு எடுத்து வீணையாக்கி அதனால சாமகானம் பாடி உலகத்துல சிவபெருமானையே இறங்க வச்சவன் யாரு கேட்டா ராமனே. ஒரு ஆளு போஸ்ட்மார்டம் பண்ணிருக்காங்க. என்ன சிம்மாசனத்துக்கு கீழே போட்டு படியில அது மேல ஏறி நடந்தான். அப்பதான் நான் சொன்னேன் ஆகா எப்படியாவது ராவணன் அழிக்கணுமேங்கிற நோக்கம். அதனால சொன்னேன் அப்பா அப்படி செய்யாத, அதாவது எதையாவது மல்லாக்க போட்டு நீ ஏற்பா அப்படின்னு கெட்ட குப்பரை போட்டு எட்டு நவக்கிரகத்தை குப்பரை போட்டு ஒரு நவக்கிரகத்தை மல்லாக்க போட்டு அது மேல ஏறினா மல்லாக்கப்படுத்தவன் யாருன்னா சனீஸ்வரன். அந்த சனியனுடைய பார்வை அவனுக்கு பட்டுச்சு. அதனாலதான் சீதையை சிறை எடுத்து அவன் அழியக்கூடிய நிலைமை ஏற்பட்டு இலங்கை அழிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நெருப்புனாலதான் அழியுது. மெதுவா சொல்லுங்க. இரணி முண்டாட்டி லீலாவதினு ஒரு பொம்பளை இருந்துச்சாம்ல. ஆமா அது என்னமோ நிறமாச கற்பமா இருந்துச்சா. அப்ப அவன் இந்திர என்ற வேணுமோ கைய பிடிச்சி எழுத்தானாமா. நீங்க தான் போய் சத்தம் போட்டு விடுறா முட்டாப்பிள்ளை அடுத்த முண்டாடி கைய பிடிச்சி விடக்கூடாது விடா அப்படின்னு அவனை விரட்டி விட்டு விட்டு நீங்க தடுத்து வந்து கூட்டியாந்து ஆசிரமத்துல வச்சு கதைகள்லாம் உபதேசம் பண்ணீங்களாம். கேட்டுக்கிட்டே அந்தம்மா அசந்து தூங்கிருச்சான். தூங்கும் போது அந்த பொம்பளை தொப்புல கொண்டு வாய வச்சிருக்கலையா பெரிய மனசு செய்யலாமா அந்த காரியத்தை அது சொல்லிக்கிட்டு அழுகுறே அங்கிட்ட நான் முன்னாடி தொப்புள எப்ப பாக்குறீங்க இந்திரன் கொண்டு போய் அந்த சிசுவை அழிக்கணும்னு நினைச்சான். ஆனா நான் தள்ளிட்டு போனேன்னு சொன்னீங்க. கூட்டி கொண்டு வந்த ஆசிரமத்துல வச்சு வாய் வச்சு அறிவோம் நாராய நாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி கொடுத்தேன். அதனாலதான் பக்திகளை சிறந்த பக்தி பக்திகளை சிறந்த பக்த பிரகலாதன் அப்படிங்கிறமே பிறக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அடிக்கடி நேர்ல பாப்பீங்கல்ல. ஆமா நானும் அது போல நேரில் தெய்வத்தை பார்க்க என்ன செய்வேன்? என்ன செய்யணும்? உபதேசம் காதுக்குள்ள சொல்லவா? சத்தமாவே சொல்லவா? என்னைக்குமே ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்பலானை சுத்த வெத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு வாழ்க்கையில ரொம்ப கட்டுப்பாடோட ஐம்புலன்களையும் அடக்கி இருக்கும். இப்போ இருக்கிற நம்பளத்துல எல்லாத்தையும் விட்டு ஐம்பலையும் அடங்கி கொடுக்காம தேவை செய்வாங்களாங்க. அப்புறம் நீங்க சித்தர் இருக்கிறியா? எளிய முறையில இறைவனை பார்க்கும் அதுதான் இந்த சித்தருடைய வழி. அப்படியா? நம்ம சென்மார்க்கு ஒரு துன்மார்க்க மாதிரி நம்ம மார்க்கு ஒரு மார்க்கா. எளிய மார்க்கத்துல எந்த வகையில பார்க்கலாம் அப்படிங்கிற போல வாடா வரணும் போனா போன செய்வேன். அதுக்கு மூலிகை மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு. மூலிகை மார்க்கம். ஆமா மூலிகை. என்னங்க அது கேள்விப்படாத மூலிகால சன்மார்க்கம் பாத்துருக்கேன் சகமார்க்கம் பாத்துருக்கேன். ஆனா மூலிகை மார்க்கம்னா என்ன? பச்சிலையால செய்யறது. சரி இப்ப கழுத்தை ரெண்டா விட்டு விட்டு ஒரு இலைய வச்சா ஒட்டிக்கிறேன். ஆமா சித்தமா புழைக்க வைக்கலாம். சரி இதெல்லாம் இருக்குல்ல. அது போல தெய்வகரணி தெய்வத்தை பார்க்கும் மூலிகை. சுத்த தமிழ்ல சொன்னா அதன் பேர் சிவன் சொத்து. சரி சிவன் சொத்து குடநாசம் உள்ள அது கலவர எங்களுக்கு தான். பச்சை தமிழ்ல சொன்னோம்னா அதன் பெயர் கஞ்சா. கஞ்சாவை பஞ்சபூதம் கஞ்சா போதும் பாருங்க. கஞ்சாவை கொஞ்சம் வாங்கி
அதுல பிரம்மகோத்திர இலை கொஞ்சம் சேர்த்து பிரம்மகோத்திர இலை வெடித்தோடு சேர்த்தோடு போய் எங்க அப்பா தான் கிடைச்சாரா அப்படி ஒதுப்பி விடுறது. சிவகங்கை மூன்று துளி விட்டு அக்னி பகவானை கொளுத்தி நெருப்பு பஞ்சபூதம் வருது பாருங்க வாயில் வைத்து பக்கம் பக்கம் எடுத்தால் பரமனை பார்த்திடலாம். ரெண்டு பொட்டலத்தை போட்டு எழுத்துற கண்ண மூடி உட்கார்ந்தாச்சுன்னா சிவே வாடாண்ணா வருவேன் போடாண்ட போவேன் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துருவேன். உலகத்துல உண்மையிலே சொல்றேங்க இதுல ரொம்ப அடவு பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல களவும் கற்று மறன்னா அது மாதிரி எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு விட்டுறணும். அவன்தான் மனிதன். அது மாதிரி நீங்க கஞ்சி அடிக்கிறத பத்தி அழகா சொன்னீங்க அந்த பழக்கம் மட்டும் இல்லாதனாலதான் இன்னைக்கு உயிரோட இருந்துகிட்டு இருக்கோம். பிடிச்சிங்க சந்தோஷம். ஆமா அகத்திய முனிவரையே ஒரு காலத்துல ஆட்டு ஆட்டியது கஞ்சா. எதுக்கு கஞ்சா உருவானது எப்படி தெரியுங்களா? முனிவர்கள் எல்லாம் வந்து யாகம் செய்ய நேரத்துல பல வகை மூலிகையை போடும் போது அதுல போட்டு வந்த வந்து அடிக்கும் போது அதனால நிம்மதியா மனசு ஒரு நிலை போட்டு அப்படியே பேசாம ஒரு தடவை அகத்திய முனிவர் நடந்து வந்திருக்காரு. சரி கஞ்சா கிருக்கில முளைச்சிருந்து சரி இவர் மிதிச்சுட்டாரா அப்ப கஞ்சாஜியில கூப்பிட்டுருக்கு. ஏ புள்ள முனியே என்னை மதிக்காம மிதிக்கிறாயா? தைரியமான முனிவனாக இருந்தால் என்னை கையில் எடுத்து ஒரு கசைக்கு கசைக்கு நுகர்ந்து வாரா உன மசக்காம விட மாட்டேன்னுதான். உனக்கு அவ்வளவு தைரியமா அப்படின்னு எடுத்திருக்காரு கசைக்கு அப்படி எழுந்திருக்கு. சரதேவி மூணு நாள் அங்கிருந்து அங்க வந்திருக்கேன் நாலா நாள் தான் வீட்டுக்கு போயிருக்கு. அகத்தியன்னா எப்பேற்பட்ட அகத்தியம் பேரகத்தியம் பெருமை கொடுத்தவர் வாதாவி ஈஸ்வரன் என்ன சொல்லக்கூடியவன் அழிக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் லோபமுத்தரைங்கிற பெண்ணை கல்யாணம் பண்றதுக்கு தான் கொடுத்த வரத்தையே கல்யாணம் பண்ணி காமிச்சவரு. அப்பேற்பட்ட ஆலயம் சாச்சு பிடிச்சாது எப்பேற்பட்ட பவர் அதுக்கு. ஆனா பவர்னா ஆங்கில வார்த்தை என்ன அர்த்தம்? சித்தர்களுக்கு அறியாத பாஷையா? அப்படியா முக்காலத்தையும் வளர்ந்து வர்றீங்க. ஆக ஏன் பேர் நாரத நீங்க யாரு? நான் பார்க்க மாட்டேன் பெண்களுக்கு. அந்த யாரோ வர்ற மாதிரி இருக்கு. எங்க அதுகளுக்கு ஆபத்து வரக்கூடாது என்று தங்கச்சி பேர் என்ன? வள்ளி. வள்ளி வேற யார் இருக்கா? இன்னொன்னு இருக்கு. அதுதான் இந்த நிலைக்கு ஆளாக்கணும். யாரு? அந்த நாயினாலதான் இந்த பாடு ஓடி இருக்கிறாங்க. அப்படியா? சொன்னா நம்ப மாட்டீங்க. சொல்லுங்க. நாலு நாய் ராஜபாளையத்துல இருந்து வாங்கிட்டு வந்தேன். சரி வேட்ட நாய் நீங்க கண்ணு குட்டியாட்டு இருக்கோம். சரி புடிச்ச அரைக்குள்ள கறி எடுத்து குடிஞ்சா. ஆமா நாலு நாயுமே செத்து போச்சியா? யா ரெண்டு கழுத சாமி சேக்கப்சர் கணக்கா கிடக்கேன். எப்படி பதினஞ்சு முன்னாடி ஒரு யானை முடிஞ்சு எப்படி என் மேல உள்ள கோபத்துல அதுக்கப்புறம் உலக எடுத்து அடிச்சே கொண்டு ராட்சசியோட நான் வாழ முடியுமா? வாழ வைக்கிறேன். வர சொல்லுங்க நான் பாக்குறேன். நல்லது நீங்களே பாத்துக்கணும். எனக்கு கூப்பிடுமா? இல்ல நீங்க புனிய வச்சு எப்படி பண்றேன்னு பாருங்க. புரிஞ்சு பணியக்கூடிய நேரத்துல ஆசீர்வாதம் எப்படி பண்றேன்னு நீங்க உட்கார்ந்து பாருங்க. அவசரத்துக்கு அதுதான் நல்ல சீடி. என் ஆசிரமத்தில் அவளை சீடியாக வைத்திருக்கிறேன். சீடியா வைக்கலையா? ஆண்களாக இருந்தால் சீடன். சரி பெண்ணா இருப்பதால் சீடி. இவன் சீடி இவங்க அம்மா டிவிடி. டிவிடி இதுல ஒரு படம் ஏத்தலாம் அதுல பத்து படம் ஏத்தலாம். பெரிய வாங்கி போட்டு பார்க்கலாம். வர சொல்லுங்க. இது அதுக்கப்புறம் என் தங்கையும் தங்கையும் வர சொல்லுங்க. நாங்க பொறுப்பா சேர்ந்து வர்றோம். சாமி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. நம்ம கூட பண்ண காப்பாத்தணும்ல. வாழ்த்துங்க.
மலர்கள் மண்ணில் படக்கூடாது, நான் எடுத்து நினைச்சீங்களா? இன்னி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி போடணுமே எடுத்து கடையில கொண்டு போய் வித்துறாதீங்க. ஆக வந்த உடனே அருமையான வாழ்த்து, பெருமையான வாழ்த்து. இருந்தாலும் கூட பிரம்மச்சாரி ரெண்டு பேரும் முனிவரா இருக்கும் வாழ்க்கையில. ஆமா சுவாமி, இருந்தாலும் வலிக்கு விழலாமான்னு கேட்கலாமா? அந்த வார்த்தை இந்த மனுஷனுக்கு இல்லம்மா. ஆற்றுல விழுந்தா எந்திரிக்கலாம், குளத்துல விழுந்தா எந்திரிக்கலாம், கடல்ல விழுந்தா எந்திரிக்கலாம், இதுல விழுந்தவன் யாராவது எந்திரிச்சிருக்கானா? ஆற்றுல விழுந்தா எந்திரிக்கலாம், குளத்துல விழுந்தா எந்திரிக்கலாம், கிணத்துல விழுந்தா எந்திரிக்கலாம், ஆனா இதுல எந்திரிச்சாச்சா விழவே முடியும். ஆக விழுந்து எந்திரிச்சிருக்கீங்க இப்ப நீங்க, அதனால ஒதுக்கிட்டியே மனசே அறிவதும் அவனை தள்ளுவது பின்னாலே, மனிதன் அடிவது பின்னாலே, வாழ்வது பின்னாலே, மனிதன் சபது பின்னாலே, அது தலைக்கு சுத்தம் கொண்டு முழுக்க நடந்ததுக்கு அப்புறம் முக்கால் எதுக்கியா? சரியா போயிருமா? ரெண்டு பேரும் உண்மையில ரெண்டு பேருக்குமே ஆசீர்வாதம் தருகிறேன். ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். மக்களுடைய செல்வாக்கும் இந்த கடவுளனுடைய அருளும் வாழ்த்த வயதில்லை என்றாலும் போற்றிருக்கக்கூடிய வேடம் அப்படி. அதனால என்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்க, ரெண்டு பேருமே ஆசீர்வாதம் தர்றேன். அழைத்து வரதல் இப்பதான ரெண்டு ஒரு குத்து குத்துன வணக்கம்
உங்களை பாக்குறதுக்கே பெருமாடுமே உண்மையிலே நினைச்சேன். ஆனா இப்பதாங்க தெரியுது நீங்க எப்படிப்பட்டவர். வந்த உடனே நான் பாடுற பாட்டை வச்சு இதுல வந்து நீங்க கேள்வி கேக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நெஞ்சில மஞ்ச கொடுப்பு. இதுல வேற வாழ வேண்டும், இன்னும் கொஞ்சம் வளர வேண்டும். நீங்க என்ன ரொம்ப வளர்த்தீங்க நினைப்பா இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஏற்கனவே கத்திரிக்காய்க்கு காலு தர முளைச்ச மாதிரி வந்து நின்றுக்கிட்டு என்னைய பார்த்து வாழ வேண்டும், இன்னும் கொஞ்சம் வளரணும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேளுங்க. யாரையாவது கேட்டு பாருங்க, யாரு இப்ப இந்த இடத்துல கத்திரிக்காய்க்கு காலுதலம் முளைச்ச மாதிரி இருக்கணும். அதை பார்த்து நீங்க சொல்லக்கூடாது. மங்கள உண்டாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், 16 செல்வங்கள் பற்றி நடமாடுவாங்க சொன்னீங்க அதை ஏத்துக்கலாம், 100 வருஷத்துக்கு நல்லாயிடும் அப்படின்னு சொல்லலாம், தீர்க்க சுமங்கலி பாபா அப்படின்னு சொல்லலாம், நல்லாயிருமா கூட சும்மா சொல்லலாம். வாழ வேண்டும் இன்னும் கொஞ்சம் வளரணும்னா முதல்ல உங்களை நினைச்சு பாருங்க, உங்களை நினைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அடுத்தவங்களை பத்தி யோசிக்கணும். அடுத்தவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு தமிழ் எத்தனை வகை போனோம் அப்படிங்க கேக்குறீங்க. தமிழ் வந்து 3 வகைப்படும். அதாவது இயல் இசை நாடகம் அப்படின்னு இருக்காங்க. இயல் என்பது என்ன? பேச்சு. இசை என்பது என்ன? பாட்டு. நாடகம் என்பது என்ன? நடிப்பு. ஆக இந்த இயல் இசை நாடகம் மூணும் சேர்ந்ததே முத்தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலகத்துல. இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? உனக்கு எதோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதான் மாட்டிக்கிட்டு போய் முடிக்க போறேன். கூட பேசப்படாத பிடிக்காத ஒண்ணு, அது ஒண்ணுதான் கொஞ்சம் வளரணும். எதை சொன்னேன்? உருவத்தை சொன்ன. இங்கதான் நிக்கணும். என்ன விட்டு ஒரு கிராமத்தை உருவாக்கி இருப்பேன் என்ன நினைக்கிறேன். என்ன சொன்னேன்? வாழணும், இன்னும் கொஞ்சம் வளரணும்னு சொன்னேன். எதை பார்த்து சொன்னேன்? உன் உருவத்தை பார்த்து சொல்லல. மூடின்னு ஒன்னு காதை தொட்டு பார்க்கக்கூடாது. நம்மளதான் சொல்லியிருக்காங்களோ உருவத்தை பார்த்தே நான் சொல்லலையே. நான் எதை சொன்னேன்? மக்களுடைய செல்வாக்கும் இந்த புகழும் இந்த வாழ்க்கையும் இன்னமும் கொஞ்சம் வளரணும், இப்ப இருக்கிறத விட இன்னமும் மேன்மை பெற்று வளரணும்னு சொல்லி நான் அப்படித்தான் சொன்னேனே தவிர உன் உருவத்தை பார்த்து நான் சொல்லவே இல்லையே. என்ன பார்த்து நீ கேட்கற? கத்திரிக்காய்க்கு காலு மீது முளைச்ச மாதிரி இருக்கான். கேட்கலாமா அந்த வார்த்தை? நான் குட்டையா தான் இருக்கேன், தவறு கிடையாது. ஏன்னு கேளு. குட்டையா இருப்பேன், அவனுக்கு பாரு நெட்டையா இருக்கும். அறிவு அறிவு. நெட்டையா இருப்பேன், அவனுக்கு பாரு குட்டையா இருக்கும். அறிவு. அது மாதிரி மரத்திற்கு ஓர் அறிவு, பூச்சி புழுக்களுக்கு 2 அறிவு, மீனுக்கு 3 அறிவு, பறவைக்கு 4 அறிவு, மிருகத்திற்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவுங்கிற பகுத்தறிவை கொடுத்தான். அதனால குட்டையா உள்ளதெல்லாம் வந்து கீழ்பட்டதும் கிடையாது, நெட்டையா உள்ளதெல்லாம் பெருசும் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கும் சொல்லுவேன், கையில்லா குட்டையை கட்டிக்கிட்டேன், இரு காலில்லா நெட்டையை முட்டிக்கிட்டேன், ஈயில்லா தென் எடுத்து தொண்டு விட்டேன், அது இணைக்குதில்லை கடி வாழைப்பண்ணின்னு சொன்னேன். அந்த மாதிரி பார்க்க போனோம்னா இந்த கையில் இருக்க 5 விரல், இந்த 5 விரலுக்குமே போட்டி வந்துச்சான். இந்த ஆள்காட்டி விரல் சொன்னிச்சு, உங்களை எல்லாம் விட நான் தான் பெரியாள் அப்படின்னு. மற்றவர்கள் கேட்டுச்சு, எப்படி நீ பெரியாரு அப்படிங்கும் போது ஒருத்த எட்டி வர்றான்னா அதுவோ வருகிறார் அப்படின்னு ஆள்காட்டி வரன்னு எனக்கு பேரு காமிக்க போது யாருன்னு கேட்டா நான் தான். அதனால நான் தான் பெரியாருன்னு ஆள்காட்டி விரல் சொன்னிச்சான். அப்பத்தான் அந்த நடுவிரல் பார்த்துச்சு, பாம்பு வரன்னு சொல்லுவாங்க. இந்த விரல் சொன்னிச்சான், அட போட நீ ஆள் காட்டுறதுல பெரியாரு, உங்களை எல்லாம் விட நான் வளர்ந்துருக்கிறதுல நான் தான் தான் பெரியாருன்னு அந்த நடுவிரல் சொன்னிச்சான். அப்பத்தான் அந்த மோதிர விரல் பார்த்துச்சு, அட போங்கடா நீ ஆள் காட்டுறதுல பெரியாரு, நீ வளர்ந்துருக்கிறதுல பெரியாரு, கனையாளிங்கிற ஒரு மோதிரத்தை வாங்கினா முதல்ல அணியக்கூடியது என் விரலுக்கு மோதிர விரல்னு பேரு, அதனால எனக்கு தாண்டா மரியாதைன்னு சொல்லி இந்த மோதிர விரல் சொன்னிச்சான். அப்பத்தான் இந்த சின்ன மார்க்கில் சுண்டி விரலுங்கிற சுட்டு விரல், இந்த சுண்டி விரல் சொன்னிச்சான், அட போங்கடா நீ ஆள் கட்டுறதுல பெரியாள், நீ வளர்ந்துருக்கிறதுல பெரியாள், நீ மோதிரம் போடுறதுல பெரியாள், உங்களை எல்லாம் விட நான் தாண்டா பெரியாளுன்னுச்சான். எப்படின்னு மற்றவரெல்லாம் கேட்கும்போது அப்பத்தான் சொன்னிச்சான், ஒரு கோயிலுக்கு போனா மனுஷன் கையெடுத்து கும்பிடணும்டா, அப்படி கும்பிடும் போது நான் முன்னால வந்துருவேன்டா, நீங்க எல்லாம் பின்னால புரிஞ்சுடா, அதனால நான் தாண்டா பெரியாளுன்னு சொல்லி இந்த சுண்டி விரல் சொன்னிச்சான். அப்பத்தான் இந்த குட்டையா இருக்குல்ல இந்த கட்ட விரல் பார்த்துச்சாட போங்கடா நீங்க எல்லாம் உயிரோட வாழணும்னா, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு வகையிலும் பெரியாரு, உயிரோட வாழணும்னா என்னடா செய்யணும்? மனிதன் வந்து சாப்பிடணும். அப்ப ஏன் ஒரு ஒரு ஆள் இருந்தா தான் இப்படி எழுதி சாப்பிட முடியும், இல்லாட்டி இப்படி சொல்லணும் அப்படின்ட்டு இங்கிருந்து நீங்க என்ன பண்ணீங்க, போய் வேக வேகமா நம்ம பாட்டு நிலையில போய் சொல்லணுமே அப்படின்னு தெரியப்படுத்த போகும் பொழுது எதிர்பாராத அதிர்ச்சி அங்கே உங்களுக்கு காத்திருந்தது. என்ன காத்திருந்துச்சு?
எந்த பெண்ணுக்காக நீங்க புறமுகமா மாறினீங்களோ அதே பெண்ணை மகாவிஷ்ணு கொண்டு போய் தாலி கட்டி மழையை தூக்கி வச்சிருக்காரு. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் நீங்க பார்த்தேன் அப்படின்னு கூட பாக்காம சாபத்தை கொடுத்தீங்க. எப்படி நான் விரும்பிய பெண்ணை நீ தெரியாம தூக்கிட்டு வந்து திருமணம் பண்ணனியோ, அதே மாதிரி அடுத்த பிறவியில் உன்னுடைய மனைவியை வாச்சான் ஒருவன் சிறை எடுத்து செல்வான், இதற்கு நானே உதவியா இருப்பேன் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தீங்க. அதனாலதான் மகாவிஷ்ணு வந்து ராம அவதாரத்திலே 14 வருடம் வனவாசம் செல்லும் பொழுது சீதாவை ராமனும் சிறை எடுத்து சென்றான். இதற்கு உதவியா இருந்தது யாரு? இந்த பாடம் கட்டினதுதான் உதவியா இருந்தது. யார் தெரியுமா? குரங்குதான். குரங்குன்னு சாமானிய நீங்க வந்து சும்மா கீழ்த்தனமா நினைக்க கூடாது. ஏன்னா அவர் வந்து ஆஞ்சநேய பெருமாள் இல்லையா? எல்லா தெய்வங்களையும் நாம கும்பிடுவோம், ஆனால் நம்மளை கையெழுத்து கும்பிட்டு இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் என்ன அப்படின்னா அவர் தான் ஆஞ்சநேய பெருமாள். அப்படிப்பட்ட ஆஞ்சநேய பெருமாள் வந்து ராமாயணத்திலே சிறந்தவர் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க சிறந்தவர் அவருக்கு பெருமை இருக்குங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா அப்படிங்கறத உங்க வாயை எடுத்து சொல்லுவீங்க. ஏன்னா உலகத்துல வந்து பக்தன் பெரியவனா பகவான் பெரியவனா அப்படின்னு பார்க்க போனா பகவான் என்று சொல்லக்கூடிய ராமனை விட பக்தன் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேய பெருமாள் பெரியாள். என்ன காரணம்? ஏன்னா சீதாவையும் ராமனையும் வந்து நெஞ்சுக்குள்ளேயே அப்படியே வச்சிருந்தாராம். அப்ப நீ எப்படி நெஞ்சுக்குள்ளே நினைச்சிருக்கேன் அப்படிங்கறத வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் அப்படியே நெஞ்ச கிழிச்சு காமிச்சாராம். அப்ப நெஞ்ச கிழிச்சு காமிச்ச உடனே அதுக்குள்ள இருந்தது யாரு? ராமனும் சீதாவும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரையும் இதயத்தில வச்சு காத்தவர் யாரு அப்படின்னா ஆஞ்சநேய பெருமாள். ஏன்னா ராமனுக்கு கூட ராமாயணத்திலே விஸ்வரூப தரிசனம் கிடையாது, ஆனால் விஸ்வரூப தரிசனம் ஆஞ்சநேய பெருமானுக்கு உண்டு. ஏன்னா 6 காண்டங்கள் மொத்தம், இந்த 6 காண்டங்கள்ல எல்லாத்தையுமே ஒரு புத்தகமா தான் போட்டிருக்காங்க, ஆனா இந்த ஆஞ்சநேய பெருமானுக்கு மட்டும் தனியா ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அவருடைய கதைகளை, அவர் என்னென்ன பண்ணினாரு, என்னென்ன அவர் வீர செயல்களை செஞ்சாரு அப்படிங்கறது அவருக்குன்னே ஒரு தனி புத்தகம் போட்டிருக்காங்க. ஆக இந்த ராமாயணம் உங்களால் உருவாக்கப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த ராமாயணத்துல பகவான் என்று சொல்லக்கூடிய ராமனுக்கு வந்து பெருமை உண்டா இல்ல பக்தன் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேய பெருமானுக்கு பெருமை உண்டா அப்படிங்கறத நீங்க எடுத்து கூறுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நான் என்ன சொல்ல போறேன் தெரியுமா? பெருமையான பேச்சு. உண்மையில உன்னை நான் பாராட்டுறேன். கோவப்படாம அடுத்தவங்க போனாக்க பாவாடையை தூக்கிட்டு சண்டைக்கு வருவாரு. ஆனால் அதெல்லாம் இல்லாம பாவாடை என்ன பாங்கிறது, பாட்டு ஆடைங்கிறது அறிவு. அகராதி படிச்சிருக்கியா நீ? அகராதி படிச்சு புத்தகத்தை புரட்டணும். வீட்டுல போய் புருஷனே புரட்டப்படாது. உன்னுடைய அறிவு என்னுடைய அறிவு, உன்னுடைய படிப்பு என்னுடைய படிப்பு, உன்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம், உன் பழக்க வழக்கம் என்ன, என் பழக்க வழக்கம் என்ன, என்னுடைய நட்பு என்ன, உன்னுடைய நட்பு என்ன, கொஞ்சம் காமிச்சுட்டு வேணா போவான் ஆளு. நீ எல்லாம் ஒரு தோலை வச்சுக்கிட்டு கூட பேசக்கூடாது. ராமாயணத்துக்கு காரணமே தோடுதான். என்ன சொல்றேன், தோடுன்னா குண்டுதானம் போட்டோம்னா இந்த இருக்கிற தோடு, தோல் அப்படின்னு சொன்னா வெள்ளிக்கால் தானா போட்டோம்னா அதுக்கு பேரு தோல். ராமாயணத்தை பத்தி தொட்டு பேசிட்டு வரியம்மா, உனக்கு என்ன தெரியும்? அடிய தெரியுமா, முனிய தெரியுமா, முட்டைக்கு சனி மூலை தெரியுமா, இல்ல புளியம் கொட்டைக்கு தான் உனக்கு சனி மூலை தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? பாவம் குடிச்ச வாழ் குமத்துல இருக்கு. ஏதோ போனா போதுன்னு விட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஞாபகம் பண்ணீங்க ராமாயணம் தோல்னு சொன்னேன்ல, ஏன் தோல்னு சொன்னேன்? உலகத்துல பார்க்க போனோம்னா இன்னைக்கும் ஆரம்பத்துல இருந்து அடிப்படை வரைக்கும் ராமாயணத்துக்கு காரணமே தோல் தான். எப்படின்னு விளக்கம் கேட்டுக்க, அடுத்த மடியில போய் வேணா வேற ஆள்கிட்ட பேசு, நல்லா கேட்டுக்க. காவல்துறைக்கு மரியாதை, நீ வந்து காதல் துறை. நீ வந்து சத்யவானுடைய வரை வளத்தை பார்த்தவொடனே சாவித்திரிக்கு ஏற்பட்டது ஒரு வகை காதல், நலனுக்கும் தமயந்திக்கும் ஏற்பட்டது பறவை மூலமா ஒரு வகை காதல், உனக்கும் முருகனுக்கும் கள்ள காதல் நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்.
ஏமாத்த பாக்குறியா நீ? எப்ப நீ மனசுக்குள்ள வச்சிருக்கியா இல்லையா? நீ யார யார வச்சிருக்கியா இல்லையா? வச்சிருக்கியா? இடையில பேசுனீனா நீ மாட்டிக்குவ, அதனால சொல்ல வர்றேன். ஸ்ரீமதிய பார்த்தான், ஸ்ரீமதியை பார்த்து நான் பார்த்த உடனே உடனே ஆசைப்பட்டான். ஆமா, எதற்காக? கல்யாணம் பண்ணிக்கிற பாட்டி மேல ஆசைப்பட்டேன், தவறு கிடையாது. எதற்காக அப்படின்னா, மகாலட்சுமி கல்யாணம் பண்ணாம இருக்காரு, ஸ்ரீமதியா பிறந்திருக்காரு மகாலட்சுமி அப்படிங்கிற நோக்கத்தோட பருவத முனிவரும் ஆசைப்பட்டாரு, நானும் ஆசைப்பட்டேன். ரெண்டு பேரும் ஒரு பொம்பளை மேல ஆசைப்படலாமா? படக்கூடாது. அப்ப ஆசைப்பட்டான், ஆசைப்படுற மாதிரி நடிச்சான், அதனால குரங்கு மாமா போனான்.